பகுதி 417 பகவத்கீதையில் அத்தியாயம் 17 ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் ஸ்லோகம் எண் 6 சாஸ்திர விதியும் ஸ்ரத்தையும் இன்றி செயல்புரியும் அசுர இயல்பு உள்ள மனிதனின் நிலை என்ன என்பதை பற்றி இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். कषयं तशरीरस्थं भूतग्राममचेतसः मां चैवान्तशरीरस्थं तान्विद्यासुरनिश्चयान्। இந்த ஸ்லோகத்தை பாடியவர் திருமதி சுப்ரஜா அவர்கள். பகவான் கிருஷ்ணர் தவம் குறித்து கூறும்பொழுது உடலை வருத்துவது பற்றிய கருத்து எங்குமே அவர் கூறப்படவில்லை. அந்த தவம் மன அமைதியுடன் செய்யப்படுகிறது. உதாரணமாக புத்தர் அவர் ஞான திஷ்டையில் அவர் தவம் செய்யும் பொழுது அவர் முக மலர்ச்சி, அவரது உடல் கூடிய ஒரு பிரகாசம், இவையெல்லாம் நமக்கு நல்லதே காட்டுகின்றன. அவர் அவருடைய உடலை வருத்தவில்லை. அதற்கு மாறாக அவருடைய மனதை தன் முதுகுத்தண்டில் ஒரு 6 இடங்களில் பதிக்கிறார். அதை கிரியா யோகான்னு சொல்வோம். இந்த கிரியா யோகத்தில் மனதால் நம் வாழ்வின் சக்தியை உடலில் அதை சுழலச் செய்வது, மேலும் கீழுமாக சுழலச் செய்வது. எத்தனை இடத்தில்? 6 இடங்களில். அந்த 6 இடங்களில் சுழலச் செய்யும் போது அதனுடைய பலன் 12 ராசிகளை சுற்றி வந்த பலன் கிடைக்கும். ஒரு அரை நிமிடம் சுழற்சி செய்தாலே அதற்கு இணையானது ஒரு வருட ஆன்மீக பலன் கிடைக்கக்கூடிய இதுதான் கிரியா யோகா என்பது. இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் தவம் என்கிறார். ஆனால் அப்படி செய்யாமல் இங்கு உடலை வருத்தி சாஸ்திரத்துக்கு புறம்பாக செய்யப்படும் கடுமையான தவத்தை பற்றி கூறப்படுகிறது. இவர்கள் சரீரத்தில் உள்ள 5 பூதங்களையும், நிலம், நீர், ஒளி, வலி, வெளி, இந்த 5 பூதங்களையும் வற்ற செய்து உடல் வெளிய செய்வதே தவம் என எண்ணுகின்றனர். உடலை வருத்தாமல் தவம் இல்லை என்ற அசுர சுவாவம் தலை தூக்கி நிற்கிறது. இத்தகைய மனிதர்கள் அந்தகரணத்தில் உறையும் பரமாத்மாவான என்னையும் வருத்தி தங்களையும் துன்புறுத்திக் கொள்கின்றனர். எவ்வாறெனில் எனது ஆணை எனது கோட்பாட்டின்படி நடப்பதில்லை, அதற்கு மாறாக நடந்து கொள் மனிதனை பற்றியே அது இருக்கிறது. மனிதன் எவ்வாறு தவம் செய்கிறானோ அதற்கேற்பவே எனது ஆணையம் பிறப்பிக்கப்படுகிறது. ஒருவன் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருமைப்படுத்தி அவன் என் மீது அவனுடைய சிந்தனையை செலுத்தும் பொழுது அவன் உடல் மெலியலாம். ஆனால் இது உடலை வருத்தி செய்யக்கூடிய ஒரு செயல் அன்று. உதாரணமாக பதஞ்சலி முனிவர், அவர் ஒருமைப்படுத்தி கொண்டார், நிஷ்டையில் ஆழ்ந்தார், மனதை ஒருமைப்படுத்தினார், பகவான் மீது தனது சிந்தனையை செலுத்தினார். வருடக்கணக்காக அது போன்று அவர் செய்யும் பொழுது அது இயற்கையின் பலன். இயற்கை என்ன செய்கிறது? உடலுக்கு தேவையான புரத சத்து, நீர், இவையெல்லாம் தேவை. இவையெல்லாம் குறைய ஆரம்பித்தவுடன் உடலும் குறைகிறது. ஆனால் மனம் சாந்தியுடன் இருக்கிறது, அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த இரண்டுக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன என்பதை பகவான் கூறுகிறார். இங்கே அசுர இயல்புள்ள மனிதன் தன்னை வருத்திக் கொள்வது மட்டுமல்ல, தான் ஒரு கொரூரமான ஒரு சிந்தனையுடன் அவன் என்னையும் வருத்தி கொண்டு, அந்த கரணத்தில் இருக்கும் என்னை வருத்தி கொண்டு அவன் செய்யும் தவம் நான் ஏற்பதில்லை என்று பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார்.